ஜப ஆலயத்திற்கு சென்று ஒரு பிரச்சனையோடு நாம் உட்கார்ந்திருப்பது மிகவும் கடினமான ஒரு காரியம். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், ஒரு பிரச்சனையோடு கூட நாம் சிந்திக்க முடியாது, பாட்டு பாட முடியாது, தியானம் பண்ண முடியாது, வேதத்தை வாசிக்க முடியாது, ஜபம் பண்ண முடியாது. நம்முடைய சிந்தனை எல்லாம் அந்த பிரச்சனையிலேயே இருந்து கொண்டிருக்கும். அப்படிதான் இயேசு கிறிஸ்து ஜப ஆலயத்திலே போதகம் பண்ணி கொண்டிருக்கும் போது 18 வருஷமாய் பலவீனப்படுத்துகின்ற ஒரு ஆவியினாலே நிமிரக்கூட முடியாத ஒரு ஸ்திரீ இருக்கின்றார். நல்லா கவனிச்சு பார்க்கணும். 18 வருஷமாய் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப 18 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க நிமிர்ந்து நின்று கொண்டிருந்தாங்க. பலவீனப்படுத்துகின்ற ஆவி, இன்னைக்கு உங்களையும் என்னையும் என்ன பலவீனப்படுத்துகின்ற ஆவி நம் மீது இருக்கின்றதோ அது நம்மை நிமிர விடாமல் செய்யும். தலை நிமிர்ந்து நிற்க விடாமல் வெட்கத்தோடு நாம் பாரத்தோடு நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, கடைசியில வந்துட்டு சீக்கிரமா கிளம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா வெக்கம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரீயை இயேசு கண்டு அழைத்து தொட்டு குணமாக்குகின்ற காட்சியை லூக்கா 13வது அதிகாரத்திலே பார்க்க முடியும். 12வது வசனத்திலே இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் கையை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு கிறிஸ்துவுக்கு இருதயத்தின் ஆழத்திலே ஜெபிக்கின்ற ஜபங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. அந்த ஸ்திரீயை இயேசு அழைக்கின்றார். இன்று இயேசு நம்மை அழைக்கின்றார், நம்மை காண்கின்றார் முதலாவது, அடுத்து அழைக்கின்றார். அழைத்த பிறகு கைகளை நீட்டி தொடுகின்றார். நாம் நிமிர முடியாமல் இருக்கக்கூட சூழ்நிலையை மாற்றி அவள் நிமிர்ந்து நிற்கிறது போல நம்மை நிமிர்த்தி நிற்க ஆண்டவர் உதவி செய்வார். அதற்கப்புறமா அவளை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது என்னவென்று பார்க்கும்போது, 16வது வசனத்திலே சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தி என்று சொல்லுகிறார். ஏன் ஆபிரகாமின் குமாரத்தி? இந்த அம்மா எங்கே ஆபிரகாமின் குமாரத்தியா மாறினார்? விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாம், இந்த அம்மா விசுவாசத்தோடு நின்றாங்க. நாம விசுவாசத்தோடு இருக்கும்போது நாமும் ஆபிரகாமின் குமாரன் என்று அழைக்கப்படுவோம். அந்த விசுவாசத்தோடு நாம் நிமிர்ந்து நிற்போம் என்ற நம்பிக்கையோடு இயேசு காண்கிறார், அழைக்கிறார், தொடுவார் என்கின்ற நிச்சயத்தோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். காட் மார்னிங்.